மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களே, என்னுடைய ஞானகுரு தீபம் நாப்பாவின் இனிய நண்பராக விளங்கிய டிடி திருமலை அவர்களுடைய புதல்வி சுபாஷினி அவர்களே, புதல்வர் விப்ருநாராயணன் அவர்களே, திருமலை நினைவாகத்தான் இந்த பரிசுகள் எல்லாம் வழங்கப்படுகிறது. மிக அருமையாக பேச்சுவிட்டு அமர்ந்திருக்கிற திரு சமஸ் அவர்களே மற்றும் பெரியோர்களே, நண்பர்களே, டாக்டர் தேவதத்தா உள்ளிட்ட மிக முக்கியமான பலர் இங்கு வந்திருக்கிறீர்கள். இந்த அவையில் வந்திருக்கிற ஒருவர் என்னுடைய காலனியில் சிறிது காலம் குடியிருந்தார். அவர் நடைப்பயிற்சி மேற்கொள்ள போகும்போதோ வரும்போதோ அவர் குடியிருந்த காலத்திலெல்லாம் இல்லத்திற்குள் வருவார், வந்து காந்தியை பற்றியும் காமராஜை பற்றியும் பேசுவார். என் மனைவியிடமிருந்து மோர் வாங்கி சாப்பிடுவார். ஒன்ஸ் மோர் என்று அவர் பேச்சு திரும்ப திரும்ப என்னுடைய மகன் கேட்பான். காந்தியை பற்றி பேசுகிற பொழுதும் காமராஜை பற்றி பேசுகிற பொழுதும் பல நேரங்களில் அவருடைய கண்களில் கண்ணீர் வழியும். கண்ணீர் வழியக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்கள் தனி மனிதர்களை பாதித்திருக்கிறார்களா என்று என் மகன் அரவிந்தனுக்கு பெரிய ஆச்சரியம். அதன் பிறகு அவன் காந்தியின்பால் காமராஜின்பால் ஈர்க்கப்பட்டு அந்த நூல்களை எல்லாம் வாசிக்க தொடங்கினான். அந்த பெருமைக்குரிய பிரமுகர் இங்கே வந்திருக்கிற திரு குமரி அனந்தன் அவர்கள், அவர் இங்கே வந்திருப்பது நம்முடைய சபைக்கு ஒரு விசேஷ அந்தஸ்தை சேர்க்கிறது. திரு சிவலிங்கம் அவர்களுடைய உடனுக்குடன் விஷயங்களை வாங்கி கொண்டு வெளிப்படுத்துகிற ஒரு ஒருங்கிணைப்பு உரை. பொதுவாக இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் மேடைக்கு வந்து பிரமுகர்களை அழைக்கிற பொழுது அந்த பெயரை சரியாக சொல்கிறார்களா என்று நான் கவனித்துக் கொண்டிருப்பேன். பல நேரங்களில் திருப்பூர் குமரன் அவர்களே என்று என்னை அழைப்பதுண்டு. நான் குமரன் தான் என்று நினைத்துக் கொள்வேன். அது பரவாயில்லை. ஒரு கூட்டத்தில் அமரர் திருப்பூர் குமரன் அவர்களே என்று அழைத்த ஒரு சூழல் எல்லாம் இருந்தது. இது ஒரு அழகான ஒரு கூட்டம். குழந்தைகளுக்கு என்ன செய்தியை சொல்ல வேண்டுமோ அதை தன் நீண்ட உரையில் திரு சமஸ் அவர்கள் தெரிவித்தார். அதையெல்லாம் குழந்தைகள் சிந்திக்க வேண்டும். இந்த ஒரு சின்ன வேண்டுகோள், பொதுவாக அவையில் இருப்பவர்கள் எழுந்த நிலங்கள் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த குழந்தைகளை அழைத்து வந்திருக்கிற பெற்றோர்கள், அழைத்து வந்திருக்கிற ஆசிரிய பெருமக்கள், அவர்கள் எழுந்து நின்று அவர்களை நமக்கு இனம் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கொட்டுகிற மழையில் அவர்கள் வராவிட்டால் இந்த குழந்தைகள் வந்திருக்க இயலாது. எனவே மிக்க மகிழ்ச்சி, நன்றிம்மா. காந்தியம் தழைக்க வேண்டுமானால், காந்திய நெறியில் குழந்தைகள் வாழ வேண்டுமானால், வீட்டில் பள்ளியில் அந்த காந்திய நெறியில் வழிநடத்துகிற பெற்றோர்களும் ஆசிரிய பெருமக்களும் தேவை. ஒரு பையன் பள்ளியில் அடிக்கடி பென்சில் திருடுகிறான் என்று பள்ளி ஆசிரியை அந்த தந்தையிடம் புகார் செய்தார். தந்தை பையனை பள்ளியில் கண்டித்துவிட்டு வீட்டிற்கு வந்து அந்த பையனிடம் சொன்னால், இதுக்கு பள்ளியில் போய் பென்சில் திருடுற, நான் தான் ஆஃபீஸ்லேருந்து நிறைய கொண்டு வந்து கொடுக்குறேனே என்று. இப்படிப்பட்ட ஒரு காந்தியை நெறி தழைக்குமானால் என்ன ஆவது இல்லையா? ஆகையால் பெற்றோர்கள் ஆசிரிய பெருமக்கள் செய்கிற பணி மிகச்சிறந்த பணி. என்னுடைய வாழ்க்கையில் நான் காந்தியத்தை படித்தும் காந்தியவாதிகளோடு பழகியும் கண்டறிந்த உண்மை, எந்த பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வாக இருக்கவே முடியாது. சமஸ் மேல் எனக்குள்ள ஒரு மரியாதை என்பது விடுதலை புலிகள் தொடர்பான விஷயத்தில் அகிம்சையை வலியுறுத்தி அவர் துணிச்சலாக கட்டுரையில் குறிப்பிட்டு எழுதியது. எனவே அப்படத்தகைய கருத்துக்கள் ஊடகங்களில் வெளிவர வேண்டும். எனக்கு ஒரு உள் மனதில் தானாக படிந்த ஒரு பண்பு உண்டு. எழுத்தாளர்களை சந்தித்தால், அந்த எழுத்தாளர்கள் எப்போது எழுதுகிறார்கள், காலையிலா மாலையிலா, ஒரே நேரத்தில் எழுதுவார்களா அல்லது திருப்பி திருப்பி எழுதுவார்களா என்றெல்லாம் கேட்பேன். ஜானகிராமன் அலுவலகத்தில் பல சத்தங்களுக்கு மத்தியில் ஒரே நேரத்தில் எழுதி கொடுத்துவிட்டு போயிடுவார். லாச்சா ராமாமிர்தம் ஒரு கதையை 17 முறை குறைந்தது மாற்றி எழுதுவார். இதெல்லாம் ஒருவருடைய ஒரு இயல்பு. அது மாதிரி காந்தியை நான் பார்க்கவில்லை என்றாலும் கூட, காந்தியை சந்தித்தவர்களிடம், பார்த்தவர்களிடம், பழகியவர்களிடம் காந்தியின் தோற்றம் எப்படி இருந்தது, பேச்சு எப்படி இருந்தது என்றெல்லாம் கேட்டு அறிகிற ஒரு வழக்கம் எனக்கு இருந்தது, இப்போதும் இருக்கிறது. என்னுடைய தந்தையார் காந்தியை நேரில் பார்த்தவர். காந்தி கோழிக்கோட்டில் ஆற்றிய உரையை அவர் மலையாளத்தில் மொழிபெயர்த்தார். அந்த ஒரே முறை காந்தியை பார்த்த அவர் பிறகு காந்திமயமாக மாறிவிட்டார். கதர் அணிவது, லஞ்சம் வாங்காமல் இருப்பது என்றெல்லாம் இன்றைக்கு கவைக்குதவாத பண்புகளையெல்லாம் அவர் பிடித்து கொண்டு அதன்படியே வாழ்ந்து ஒரு மத்தியதர வர்க்கத்திலேயே அவர் காலமாகிவிட்டார். 96 வயது நிம்மதியாக வாழ்ந்தார். அதுதான் பெருமை. டிடி திருமலை, ஏ கே செட்டியார் என்று இரண்டு பெரிய பிரமுகர்களுடன் நான் பழகியிருக்கிறேன். இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பொருளாதாரத்தை அறவே நீக்கிவிட்டார்கள். பொருளாதாரம் குறித்த சிந்தனையே அவர்களுக்கு கிடையாது. எதிர்காலம் என்னாகும், நாம் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது போன்ற எண்ணங்களே டிடி திருமலைக்கும் கிடையாது, ஏ கே செட்டியாருக்கும் கிடையாது. ஏ கே செட்டியார் கையில் ஒரு குடையை பிடித்துக்கொண்டு சென்னை நகரெங்கும் நடந்து செல்வார். யார்
உணவகங்களில் எது வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டார். வானதி திருநாவுக்கரசு வாங்கி கொடுக்கிற இந்த சிற்றுண்டி காப்பியை மட்டும்தான் அருந்துவார். குமரி மலர் என்கிற பத்திரிகையை நடத்தினார். டிடி திருமலையும் இதய ஒலி என்கிற பத்திரிகையை நடத்தினார். ஏ கே செட்டியார் பத்திரிகையை நடத்திய போது முதலில் இந்த குமரி மலரை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவருக்கு நான் கடிதம் எழுதினேன், இதற்கு சந்தா கட்ட வேண்டும், எவ்வளவு சந்தா என்று. அதற்கு அவர் பதில் எழுதினார். அதுவும் ஒரு அஞ்சல் அட்டை தான், காந்தியவாதி இல்லையா, அவர் இன்லண்டு அதை வீண் செய்ய மாட்டார். அஞ்சல் அட்டையில் கடிதம் வந்தது, 500 பிரதி அச்சிடுகிறேன், உங்களுக்காக 501 பிரதி அச்சிட்டால் எனக்கு கட்டாது, எனவே உங்கள் ஊரில் கந்தசாமி கோண்டர் வாங்குகிறார், அவரிடம் வாங்கி படுத்துவிட்டு ஞாபகமாக திரும்ப கொடுத்து விடுங்கள் என்று எழுதினார். பத்திரிகை என்பது அதனுடைய விற்பனையை பொறுத்ததல்ல, அதில் வெளிவருகிற எண்ணங்களை பொறுத்தது. வசுமதி ராமசாமியிடம் ஒரு முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். அதற்கு முன்னால் அவருடைய புதல்வர் சேஷசாயி சொன்னார், என்னுடைய தாயார் வசுமதி ராமசாமி பேஸ் மேக்கர் வைத்துக் கொண்டிருக்கிறார், ஓய்வாக இருக்கிறார், நீங்கள் தொலைபேசியில் பேசுங்கள், நேரில் வர வேண்டாம் என்று சொன்னார். சரி, அவரிடம் தொலைபேசி கொடுங்கள் என்றேன். அவரிடம், கோதைநாயகி அம்மையாரை பற்றி நான் நூல் எழுதி கொண்டிருக்கிறேன் இலக்கிய சிந்தனைக்காக, நீங்கள் கோதைநாயகியுடன் பழகியவர் என்ற வகையில் உங்களை பேட்டி காண வேண்டும், தொலைபேசியிலாவது சொல்லுங்கள் என்றேன். நான் பூஜை செய்வதை என் குடும்பத்தார் தடுக்கவில்லை, கோதைநாயகியை பற்றி பேசுவது என்பது பூஜை செய்வது மாதிரி, நீங்கள் நேரில் வாருங்கள் என்று சொல்லி அரை மணி நேரம் கோதைநாயகியை பற்றி அவர் பேசிக் கொண்டிருந்தார். இந்த கோதைநாயகி வசுமதி ராமசாமி அவர்களெல்லாம் காந்தியை நேரில் சந்தித்து அதனால் தாக்கம் பெற்று தங்களுடைய முழு வாழ்க்கையும் மாற்றிக்கொண்டவர்கள். ஒரு பேச்சு, ஒரு உரையாடல், ஒரு பார்வை இவற்றால் முழு வாழ்க்கையும் அப்படி மாறக்கூடிய ஒரு விளைவை காந்தியால் தோற்றுவிக்க முடிந்தது. இந்த மேடைகளில் 1.5 மணி நேரம் பேசுகிற பேச்சாளர்கள், நேர்மை, நாணயம், கட்டுப்பாடு என்றெல்லாம் பேசுகிறார்கள். கேட்பவர்கள் கைதட்டிவிட்டு எழுந்து போகிறார்கள், கைதட்டுகிற பொழுதே கருத்துக்களையும் தட்டிவிட்டு போய்விடுகிறார்கள். மனதில் பதிவதில்லை. வசுமதி ராமசாமி சொன்னார், காந்தியினுடைய முகம் பளபளப்பாக தேய்த்த செம்பு மாதிரி ஒரு தாமிர ஒளியோடு இருந்தது என்று சொன்னார். நான் பிறகு அரவிந்தருடைய வாழ்க்கையை படித்த பொழுது, அரவிந்தர் அம்புபாய் புராணி என்கிற ஒரு நண்பரோடு புதுச்சேரியில் வாழ்ந்தார். தெய்வ சக்தியை தன்னில் இறக்கிக் கொள்ள அவர் தியானம் செய்தார். இந்த அம்புபாய் புராணி 3 ஆண்டுகள் கல்கத்தா சென்று அரவிந்தரை சந்திக்காமலே இருந்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அரவிந்தரை சந்தித்த போது அவருடைய மாநிற முகம் உடல் எல்லாம் தங்க நிறமாக இருந்தது. இது எப்படி ஆயிற்று, நீங்கள் அவர்தானா என்று இவர் கேட்டதற்கு அவர் சொன்னார், தியானம் பிரார்த்தனை செய்கிற பொழுது தெய்வ சக்தி உடலில் இறங்குகிற பொழுது இப்படிப்பட்ட சின்ன சின்ன புற விளைவுகள் நிகழலாம், அதை பொருட்படுத்த வேண்டாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது பதிவாகி இருக்கிறது. காந்தியினுடைய நிறமும் அவருடைய அற்புதமான அந்த பிரார்த்தனை சக்தி காரணமாக மிகப்பெரிய அளவில் ஒரு புனித ஒளியோடு பரவி இருந்தது. கோதை நாயகி அவர் இந்தி பிரச்சார சபா நீங்கள் போய் பார்க்க வேண்டும், சமஸ்டனாரே வரலாறு நிகழ்ந்த இடங்களை பார்க்க வேண்டும் என்று. இந்தி பிரச்சார சபா நம்முடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடம். அங்கே காந்தி தங்கியிருந்த பொழுது முதல் முறையாக கோதை நாயகி காந்தியை சந்திக்க புறப்பட்டார். அந்த கால வழக்கப்படி நகை வளையல்கள் எல்லாம் அணிந்து தன்னுடைய கணவர் பார்த்தசாரதியோடு போனார். காந்தி பக்கத்தில் அமர சொன்னார். கோதை நாயகி அமர்ந்து கொண்டார். வருகிறவர்களிடெல்லாம் காந்தி பேசிக்கொண்டே இருந்தார். திடீரென்று கோதை நாயகியை கூர்ந்து பார்த்து, இந்திய தாயே அடிமைப்பட்டிருக்கிற பொழுது உனக்கு எதற்கு இத்தனை அலங்காரம், பெண்கள் எதற்கு அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும், எளிமையாக இருந்தால் போதாதோ என்று கேட்டுவிட்டு தொடர்ந்து மற்றவர்களிடம் பேச ஆரம்பித்து விட்டார். அங்கு ஒரு கால் மணி இருந்த கோதை நாயகி விடைபெற்று வீட்டிற்கு வந்த பிறகு அரைக்கதவை தாழிட்டு கொண்டு அறைக்குள் சென்று மங்கள அணிகள் என்று அவர் கருதுகிற மூக்குத்தி தாலி தவிர மற்றவற்றையெல்லாம் கழற்றி கதராடை அணிந்தார். வாழ்நாளின் இறுதி நாள் வரை அப்படியே வாழ்ந்தார். ஒரு உரையாடல், ஒரு வாக்கியம் அப்படி ஆளை மாற்றியது. ஒரு பேச்சாளர் அல்ல, ஒரு அடுக்கு மொழியில் வசீகரமாக பேசுபவர் அல்ல, மணிக்கணக்கில் பேசுபவர் அல்ல, உயர்ந்த குரல் உடையவர் அல்ல, ஆனால் அவர் பேச்சு ஆன்மாவிலிருந்து வந்தது. பல தவறான காந்தியை பற்றிய கருத்துக்கள் நம்மிடையே உலவுகின்றன. அதில் முக்கியமான ஒரு கருத்து என்பது அவர் பெண்ணியத்திற்கு விரோதி என்பதும், கஸ்தூரிபாய் ஏதோ அவர் கொடுமைப்படுத்தினார் என்றும் பரவலாக இளைஞர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. எஸ் வி ராமகிருஷ்ணன் என்பவர் எழுதிய அது அந்த காலம் என்கிற ஒரு நூலை உயிர்மை பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. அதில் காந்தியை பற்றி 2 முக்கியமான கட்டுரைகள் இருக்கின்றன. ஒரு கட்டுரை என்ன சொல்கிறது, காந்தி கஸ்தூர்பா காந்தியினுடைய மரணம், அவர் இறுதிச் சடங்கு நடைபெற்ற போது அங்கேயே நின்று கொண்டிருந்தார். முழு உடலும் எரிந்த பிறகு அவர் சோகத்தோடு தன்னுடைய இருப்பிடம் திரும்பினார். சற்று நேரத்தில் ஒருவர் பின்னால் ஓடி வந்தார். அந்த சடலத்தில் கஸ்தூர்பா காந்தியின் கண்ணாடி வளையல்கள் மட்டும் அந்த அக்னியில் கூட சேதமாகாமல் அப்படியே இருந்தன. அதை எடுத்துக்கொண்டு வந்து காந்தியிடம் கொடுத்து, ஆச்சரியமாக இருக்கிறது, இவ்வளவு நெருப்பு இருந்தும் கூட கண்ணாடி வளையல்கள் உடையவில்லை என்று சொன்னதற்கு காந்தி, உயர்ந்த பத்தினி பெண்களின் நகை அணிகலன் போன்றவை அப்படியே இருக்கும் என்று சொல்வார்கள், அவள் எனக்கு மனைவியாக வாய்த்ததால் அல்லவா எனக்கு இத்தகைய வாழ்வு வாய்த்தது என்று சொல்லி அதை கண்ணில் ஒற்றிக்கொண்டு எடுத்து வைத்துக் கொண்டார். அது டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பார்.
அது மனுபன் காந்தி அவங்க அதை காந்தி கிட்ட இருந்து வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த மனுபன் காந்தி பின்னால் அவங்களுடைய கஸ்தூர்பா காந்தி சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களையுமே தேசிய அருங்காட்சியகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதை இப்போ நாங்கள் அங்கே டெல்லியில் தேசிய அருங்காட்சியகத்தில் டிஸ்பிளேயில் வச்சுருக்குறோம் அப்படின்ற தகவலையும் சொல்லி. காந்தி தன்னுடைய மனைவியை நடத்திய விதம் என்பது ஒரு அடிமைத்தனமான விஷயம் அல்ல. அது முழு உரிமையோடு வாழ்ந்த இரண்டு ஆன்மாக்கள் தங்களுக்குள் பரிமாறிக்கொண்ட வாழ்க்கை அது. எப்படியெல்லாம் சுலபமாக நாம் நிராகரிக்க முடியாது. ஆர் எஸ் சண்முகம் செட்டியார் என்பவர் கோவையில் இருந்தார், அப்பொழுது காந்தி காலமானார் என்று ஒரு செய்தி வந்தது. காந்தியுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், காந்தியினுடைய கருத்தோடு முரண்பட்டவர்கள் எல்லாம் காந்தியால் வசீகரிக்கப்பட்டிருந்தார்கள். காந்திக்கு தனிமனித ஒழுக்கம் மிக மிக முக்கியம், நேருக்கு அது அவ்வளவு முக்கியம் அல்ல. அவர் சுருட்டு புகைப்பார். காந்திக்கும் திலகருக்கும் கோட்பாடு ரீதியாக மாறுபாடுகள் உண்டு, ஆனால் இவர்களெல்லாம் காந்தியை கொண்டாடினார்கள். கொள்கை மாறுபாடுகளையும் தாண்டி காந்தியை பார்த்து பிரமிக்கிற ஒரு குணம் அந்த கால தலைவர்களிடம் இருந்தது. அந்த காந்தி காலமான போது அவர் அஸ்தி கரைக்கப்பட்ட அந்த சம்பவத்தை முதுபெரும் எழுத்தாளர் சிட்டி வானொலியில் வர்ணனை செய்தார். 15 லட்சம் பேர் அந்த இறுதி யாத்திரையில் கலந்து கொண்டார்கள் என்று வருகிறது. அப்போது காந்தி காலமான அந்த தருணத்தில் கல்கி தன்னுடைய கல்கி பத்திரிகையில் அலைஓசி என்கிற நாவல் எழுதி கொண்டிருந்தார். காந்தி காலமான மறுவாரம் அந்த அத்தியாயத்தில் அந்த அலைஓசை கதாநாயகி சீதா காந்தி இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டதாக அவர் எழுதினார். அப்படியெல்லாம் அந்த காலத்தில் எழுத்தாளர்கள் காந்தியை கொண்டாடினார்கள். இந்த ஆர் எஸ் சண்முகம் செட்டியார் இறுதி அஞ்சலிக்காக போனபோது ஒரு சாமியார், அவர் பெயர் அந்த எஸ் வி ராமகிருஷ்ணன் குறிப்பிடவில்லை, அவர் ஒரு சாமியார், அவர் காந்தியை நேரில் பார்த்தால் அவருக்கு மீண்டும் உயிர் கொடுத்து விட முடியும் என்று சொன்னாராம். சொல்லி அந்த சண்முகம் செட்டியாரை நம்ப வைத்து விட்டார். எனவே இவர் விமான டிக்கெட் எடுத்து அவரையும் அழைத்து சென்று காந்தி சடலத்தின் அருகாக அவரை நிறுத்தி வைத்து சீக்கிரம் உயிர் கொடுங்கள் என்று சொன்னபோது, இல்லை மண்டையில் ஒரு ஓட்டை போட வேண்டும் என்று சொன்னாராம். ஸோ காந்திக்கு எப்படியாவது இறுதி அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காக அவர் பொய் சொல்லியிருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு பிறகு அவரை அனுப்பிவிட்டார்கள் என்பதெல்லாம் வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. சீசு செல்லப்பா காந்திமயமாக வாழ்ந்தார். தமிழ் இலக்கியம் என்பது காந்தியத்தால் தழைத்தது. தியாகிகளாகவே இருந்தவர்கள் காந்தி இலக்கியம் படைத்தார்கள். சீசு செல்லப்பா தியாகி. அவர் சுதந்திரமெல்லாம் கிடைத்த பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு சுதந்திர தாகம் என்று 3 பாகங்கள் உள்ள இதிகாசம் போன்ற நாவலை எழுதினார். கல்கி ஒரு தியாகி, அவர் நாவல்கள் எழுதினார். சீசு செல்லப்பா கல்கி போலவே இன்னும் பல தியாகிகள் வைமு கோதைநாயகி நிறைய காந்திய நாவல்களை படைத்திருக்கிறார். கோதைநாயகியினுடைய எல்லா 117 நாவல்களும் ஊ என்ற எழுத்தில் ஆரம்பித்து தூ என்கிற எழுத்தில் முடியும். அது ஒரு தகவல், வித்தியாசமான ஒரு முறை. இப்படி நிறைய எழுதினார்கள். காந்தியின் காலத்திற்கு பிறகு காந்தியை நேரில் சந்திக்காவிட்டாலும் கூட அவருடைய வாழ்க்கையை படித்து எழுத்துக்களை படித்து ஆச்சரியப்பட்டு காந்திய நாவல்கள் எழுதினவர் சிலர் உண்டு. ஒருவர் நா பார்சாரதி, என்னுடைய குரு. அவர் காந்திய தியாகி அல்ல, ஆனால் அவருடைய ஆத்மாவின் ராகங்கள் என்பது உயர்ந்த காந்திய நாவல். ஜோதிலதா கிரிஜா எழுதியிருக்கிற மணிக்குடி 3 பாக நாவல், கல்கி வெளிவிழா போட்டி பரிசு பெற்ற நாவல். ராசு நலபெருமாள் எழுதியிருக்கிற கல்லுக்குள் ஈரம் பெரிய பரிசு பெற்ற பிரம்மாண்டமான நாவல். இப்படி காந்தி காலமான பிறகும் கூட எழுத்துலகை பெரிய அளவில் பாதித்திருக்கிறார். இப்படி காந்தியினுடைய எத்தனையோ பண்புகள் சொல்கிறார்கள். ஆனால் காந்தி பொருளாதார ஆசையே இல்லாமல் வாழ்ந்த, அந்த விஷயத்தை சுவீகரித்து கொண்டு வாழ்ந்த பெருமக்கள் எனக்கு தெரிந்து டி டி திருமலையும் ஏ கே செட்டியாரும். அடுத்த வேளைக்கு பணம் வேண்டும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆனால் இந்த இளைஞர்கள், இந்த இளம் பெண்கள் விரைவில் 10 பருவம் அடையவிருக்கிறார்கள் இல்லையா, குமரப்பருவத்திற்கு செல்லவிருக்கிறார்கள். இவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்பது, அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களுடைய ஒரு நன்கொடை மூலமாக வர்தமானன் பதிப்பகம் காந்தியினுடைய எழுத்துக்களை தொகுத்து 17 வால்யூம்களாக மறுபிரசுரம் செய்திருக்கிறது. அதில் 4வது தொகுதி என்பது இயற்கை வைத்தியம் பிரம்மச்சரியம். இயற்கை வைத்தியத்திற்கு ஒரு 400 பக்கம், பிரம்மச்சரியத்திற்கு ஒரு 400 பக்கம். காந்தி எழுத்துக்கள் என்பது காந்தி எழுதின கட்டுரைகள் மட்டுமல்ல, காந்திக்கு ஒருவர் எழுதிய கடிதம், அதற்கு காந்தி எழுதிய பதில், பிறகு அவர் கேட்ட விளக்கம், அதற்கு காந்தி சொன்ன விளக்கம், இப்படியெல்லாம் அமைந்த எழுத்துக்கள். படிக்க மிக மிக சுவாரஸ்யமான ஒரு தொகுப்புகள் அவை. அதில் இயற்கை வைத்தியம் பிரம்மச்சரியம் என்ற இரண்டையும் தாங்கியுள்ள அந்த 4வது தொகுதியில் உள்ள பிரம்மச்சரியம் என்ற பகுதியில் எழுதப்பட்டுள்ள அத்தனை எழுத்துக்களையும் இந்திய குமரப்பருவ இளைஞர்கள் படித்தால் நாட்டில் பல வகையான மாற்றம் நிகழும். விஞ்ஞானபூர்வமாக எழுதப்பட்ட கட்டுரைகள் இப்பொழுது தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் பாலியல் பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எழுதி சம்பாதிப்பேன் என்று எழுதுகிற திரைக்கவிஞர்களும் எல்லாம் பெருகியிருக்கிற இன்றைய காலகட்டத்தில் சரியான பாதையில் இளைஞர்களும் இளம்பெண்களும் செல்ல வேண்டுமானால் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நூல் என்பது அந்த 4வது தொகுப்பு.
உங்களுடைய பள்ளிகளில் பள்ளிகள் வந்திருக்கிற பள்ளி ஆசிரியர்கள் கட்டாயம் நான்காம் தொகுப்பை மட்டுமாவது வாங்கி வைக்க வேண்டும். அது 200-250 ரூபாய்க்குள் தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். முழு தொகுதியும் என்றால் 2000 ரூபாய்க்கு பக்கமாக ஆகிறது. முழு தொகுதியும் தேவை என்பதில்லை. இது மிக முக்கியமான தேவை. இந்த இளைஞர்களுக்கு மனதை அடக்கி உயர்ந்த ஆன்மீக நெறியில் தோய்ந்து பிரார்த்தனை செய்து அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்து வாழ்வது என்கிற ஒரு நெறியை நாம் ஏற்படுத்தி கொண்டால் நம் மனதில் சாந்தி நிலவும், நம் முகத்தில் ஒளி பரவும், நம்மை சுற்றி உள்ளவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். பதற்றத்தில் யாரையும் நாம் கத்தமாட்டோம். பெரும்பாலும் நான் பேருந்தில் செல்கிறேன், தவறுதலாக ஒருவர் காலை மிதித்து விட்டேன், அவர் என் பக்கம் திரும்பாமலேயே எல்லா வகையான கெட்ட வார்த்தைகளையும் சொல்லி என்னை அர்ச்சித்தார். என் அருகே இருந்த பலர் உடனே அதை பார்த்து அந்த பெரியவரை போய் இப்படி சொல்கிறீர்களே என்று சொன்னார்கள். அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. பெரியவர் என்று சொன்னால் வயதாகிவிட்டது என்று தோன்றுகிறது இல்லையா? ஆனாலும் அதை நான் சகித்து கொண்டு அவர்களிடம் சொன்னேன், நான் தவறுதலாக நெருக்கத்தில் அந்த காலை மிதித்து விட்டேன் என்பது அவருக்கு தெரியும், ஆனால் அந்த வலிக்கு அது தெரியாது. வலிக்கிற பொழுது அவர் உணர்ச்சி வசப்பட்டு கத்துகிறார், அவ்வளவுதான். இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், மன்னிக்கவும் என்று அவரிடம் சொன்னேன். அவர் ஆச்சரியப்பட்டு போய் ரொம்ப சாரி சார் என்று சொல்லி சென்று விட்டார். காந்தியம் என்பது எல்லா இடங்களிலும் சண்டைகளை தவிர்க்கிறது, ஆனால் அது நிஜமான காந்தியமாக இருக்க வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று காந்தியம் போல் பேசினால் அது செல்லாது. அப்படிப்பட்ட உண்மையான காந்தியவாதிகள் உருவானால்தான் எதிர்கால இந்தியா தழைக்கும். முக்கியமாக இன்றைக்கு காந்தியத்தினுடைய எத்தனையோ அகிம்சை உள்பட, உண்மை பேசுவது உள்பட, பிரம்மச்சரியம் உள்பட எத்தனையோ இருந்தாலும் இன்றைக்கு நாடிருக்கிற சூழலில் நமக்கு தேவை ரகுபதி ராகவ ராஜாராம் என்கிற அந்த பாடலில் உள்ள அந்த வரியான ஈஸ்வர அல்லா தீரே நாம், அதை நாம் மனதில் பதித்து கொள்ள வேண்டும். இந்து முஸ்லீம்களிடையே நல்லுறவு தேவை. இதற்காக ஷிர்டி பாபா பாடுபட்டார், இதற்காக கபீர்தாசர் பாடுபட்டார். இந்து முஸ்லீம் நல்லுறவுக்காக பாடுபட்ட கபீர்தாசரை இந்துக்களும் திட்டினார்கள், முஸ்லீம்களும் திட்டினார்கள். கபீர்தாசரிடம் வந்து சொன்னார்கள், நீங்கள் அவர்கள் ஒற்றுமைக்காக பாடுபடுகிறீர்கள், இரண்டு பேரும் உங்களை திட்டுகிறார்களே என்று. அவர் சொன்னார், என்னை திட்டுகிற விஷயத்திலாவது அவர்கள் ஒற்றுமையாக இருப்பது எனக்கு சந்தோஷம் என்று அவர் சொன்னார். இன்றைக்கு நாடு இருக்கிற சூழலில் இந்த மத நல்லிணக்கம் வேண்டும். மத சகிப்புத்தன்மை என்பது தவறு. எதற்காக சகித்துக் கொள்வது? மத நல்லிணக்கம். எல்லா மதங்களும் பரமஹம்சர் சொல்கிற மாதிரி நதிகள், எல்லா நதிகளும் கடலில் கலப்பது போல எல்லா மதங்களும் பரம்பொருள் என்கிற கடலில் கலக்கின்றன. நமக்கு மதங்கள் தேவை, வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்றன. மதங்களை தாண்டி மதங்கடந்த ஆன்மீகம் என்று சொல்கிற அரவிந்தர் அன்னை தத்துவம் போன்றவையும் தேவைப்படுகிறது. அவர்கள் மதங்களை ஏற்கிறார்கள், மதங்களை தாண்டியும் செல்ல வேண்டும் என்கிறார்கள். எனவே இன்றைய சூழலில் இந்து முஸ்லீம் நல்லுறவு என்கிற காந்தியினுடைய அந்த தத்துவத்தை நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இந்த அமைப்பு செய்கிற பணி ஆச்சரியமாக இருக்கிறது. நான் ஆண்டுதோறும் ஏறக்குறைய நண்பர்கள் அழைக்கிறார்கள், இங்கு வருகிறேன். இங்கே திரு மோகன் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள், ஏராளமான என்னுடைய நண்பர்கள் இங்கு பணிபுரிகிறார்கள். இந்த இடத்திற்கு வருகிற பொழுதே ஒரு தூய்மை, ஒரு சாந்தி, மனதில் ஒரு நிம்மதி எல்லாம் ஏற்படுகிறது. இங்கே செய்கிற பணிகள் ஆடம்பரத்திற்காகவோ ஆரவாரத்திற்காகவோ செய்கிற பணிகள் அல்ல, ஆத்மார்த்தமாக அவர்கள் செய்கிறார்கள். எனவே இந்த போட்டியில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு என்னுடைய 12,000 வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12,000 குழந்தைகள் போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசு வேறு. கலந்து கொண்டிருக்கிற போது இந்த சிந்தனை மனத்தில் போய்விடும் இல்லையா, தொடர்ந்து அதை படிக்க வேண்டும் என்று தோன்றும், நாம் மாறிவிடுவோம். எனவே உயர்ந்த, அமைதியான, சாந்தி நிறைந்த, இரத்த அழுத்தம் இல்லாத, எப்போதும் இனிமையை தருகிற, வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தருகிற ஒரே மருந்து காந்தியம். அதை நீங்கள் உணர வேண்டும் என்று சொல்லி இந்து முஸ்லீம் நல்லுறவுக்கு நீங்கள் அனைவரும் மனதில் சபதமேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லி நீங்கள் எல்லோரும் கட்டாயம் நான்காம் தொகுப்பில் உள்ள அந்த பிரம்மச்சரியம் தொடர்பான கட்டுரைகளை, கேள்விபதில்களை எல்லாம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி, இது மிகச்சிறந்த வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு என்பது நல்ல விஷயங்களை பேச கிடைப்பது. திரை நட்சத்திரங்கள் மத்தியில் அமர்ந்து திரைப்பாடல்களுடைய நயங்களை பற்றி பேசுகிற வாய்ப்பு, இதெல்லாம் வாய்ப்பே அல்ல இல்லையா? சமுதாயத்தை உயர்த்துகிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் ஏதோ ஒரு வகையில் நாமும் அங்கம் கொண்டு சில விஷயங்களை, நல்ல விஷயங்களை இளைய சமுதாயத்திற்கு சொல்கிறோம் என்பது மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்புக்கு காரணமானவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். வந்தவர்கள் எல்லாம் கடலூர் உள்ளிட வேளச்சேரி என்று பெரிய தொலைதூரங்களில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் திரும்பி செல்ல உதவ வேண்டும் என்கிற காரணத்தோடு இந்த உரை இதோடு முடித்து, இந்த கொட்டுகிற மழையில் காந்திக்காக வந்து அமர்ந்திருக்கிற என் இனிய நண்பர் திரு குமரி அனந்தன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.